சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய ஆறாம் ஞாயிறு திருவழி வாட்டில இந்த சிறப்பு மறையுறையோடு இந்த திருப்பலியை நிறைவேற்ற வேண்டும் என்று நம்முடைய பெரிய நாயகி அன்னையினுடைய திருத்தல அதிபர் தந்தை பேரர் திரு தேவசகாயம் அவர்கள் என்னை கேட்டுக்கொண்ட பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். அதுவும் குறிப்பாக கூட்டு ஒருங்கு இயக்க காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கூட்டு ஒருங்கு இயக்க காலகட்டம், ஒருவேளை முழு தமிழில் சொன்னால் சில பேருக்கு புரியாது, சினட் என்று சொன்னால் ஒரு சில நேரங்களில் புரிய வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய உள்ளூரிலிருந்து வருகின்ற மக்களுக்கும் சரி, வெளியூரிலிருந்து வருகின்ற மக்களுக்கும் சரி, கத்தோலிக்க திருச்சபையானது கடந்த ஆண்டு, இந்த ஆண்டு, அடுத்த ஆண்டு, இந்த மூன்று ஆண்டுகளில் நாம் இந்த சினாலிட்டி ஆஃப் தி சினட் அல்லது சினட் ஆன் சினடாலிட்டி, அதாவது மாமன்றம், ஆயர்களினுடைய மாமன்றம், திருச்சபையினுடைய கூட்டு ஒருங்கியக்க இயல்பை பற்றி ஆய்வு செய்கின்ற ஒரு காலகட்டத்திலே, நாம் அருமையான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் நம்முடைய பங்கில இந்த பங்கேற்பு அமைப்பு என்று சொல்லப்படுகிற இரண்டு அமைப்புகள், ஒன்று பங்கு மீட்பு பணி பேரவை, மற்றொன்று நிதிக்குழு என்ற இரண்டு பங்கேற்பு அமைப்புகள். அதில் பங்கு அருட்பணி பேரவையை பற்றி ஒரு சில தெளிவுகளை இறை மக்கள் பெற வேண்டும். அதன் அடிப்படையில் பங்கேற்கின்ற பிரதிநிதிகள் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக ஏதோ இந்த திருப்பலியில் இந்த சிறப்பு மறையுரையை நிகழ்த்த வேண்டும் என்று தந்தை அவர்கள் விரும்புகிறார். அருமையான ஒரு எண்ணம். அதற்கு ஏற்றபடி இன்றைய அருள்வாக்கு பகுதிகள் மிகச்சிறப்பாக பொருத்தமாக அமைகிறது. கடந்த ஒரு 10-20 ஆண்டுகளாக இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகு இந்த திருச்சபையை பற்றிய புரிதல் கொஞ்சம் மிகுதியாக மக்கள் மத்தியில் அது பரவ ஆரம்பித்தது என்று சொல்லுகிற பொழுது அது மிகையாகாது. திருச்சபையிலே இருக்கிற இந்த ஒரு பெரும் எழுச்சி, பங்கேற்பு எழுச்சி, இறை மக்கள் என்பவர்கள் பெறுபவர்கள், அருளாட்சியாளர்கள் என்பவர்கள் கொடுப்பவர்கள், இவர்கள் தயாரிப்பாளர்கள், அவர்கள் நுகர்வோர்கள், இவர்கள் உற்பத்தியாளர்கள், அவர்கள் பெற்று அனுபவிப்பவர்கள் என்ற இருவேறு இணைக்க முடியாத இரண்டு துருவங்களைப் போல திருச்சபை இது நாள் வரை செயல்பட்டதை மாற்றி அமைக்க வேண்டும், மாற்றி அமைக்க வேண்டும். எல்லோருமே திருமுழுக்கிலே ஒன்றாக இணைக்கப்பட்டவர்கள், ஒரே திருமுழுக்கு, ஒரே ஆண்டவர், ஒரே நம்பிக்கை, ஒரே எதிர்நோக்கு. அது குருவாக இருந்தாலும், சாதாரண ஒரு பொதுநிலையினராக இருந்தாலும், திருத்தந்தையாக இருந்தாலும், அடிப்படையிலே திருமுழுக்கு பெற்றவர்கள் என்ற இணைப்புத்தன்மை அல்லது இணையில்லாத சமத்துவத்தன்மை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு இரண்டாவது வத்திக்கான் சங்கம் நமக்கு எடுத்துரைக்கிறது. நம்முடைய திருநூல் பைபிள் இறைவாக்கிற்கு அடுத்தபடியாக நமக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கருவூலம் என்று சொன்னால் அது இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய கொள்கை ஏடுகள். மூன்றாவது கருவூலம் திருச்சபையினுடைய சட்ட தொகுப்பு. இதை கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறவர்கள் தயவு செய்து படித்தவர்கள், எத்தனையோ நிகழ்ச்சிகளை எல்லாம் படிக்கிறோம், அதுவும் இப்பொழுது இந்த கணினி உலகத்தில், டிஜிட்டல் உலகத்தில் நாம் எல்லோருமே இந்த கூகுள் என்ற அந்த
அந்த ஆப்ஸ் என்று சொல்லப்படுகிற அதை நீங்கள் புரட்டி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இதையெல்லாம் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் இரண்டாவது வத்திக்கான் சங்கத்தினுடைய 16 தொகுப்புகள், அதில் மிக முக்கியமான ஒரு சில இடங்களில் பொதுநிலையினர் அருட்பணியாளர்கள் இவர்களினுடைய இயல்புகள் பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது மொத்தம் 4 கொள்கை திரட்டுக்கள் இதை பற்றி திருச்சபை சொல்லுகிறது. திருச்சபை என்ற கொள்கை திரட்டு, இன்றைய உலகில் திருச்சபை என்ற கொள்கை திரட்டு, திருச்சபையினுடைய மறைத்தூது பணி என்ற கொள்கை திரட்டு, அதன் பிறகு குருக்களினுடைய வாழ்வும் பணியும் என்ற கொள்கை திரட்டு, இவைகளிலே காணப்படுகின்ற அறிவுரை கருத்துக்கள் மிக அற்புதமான கருத்துக்களை உடையதாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் அன்புக்குரியவர்களே, நீங்கள் வேடிக்கை பார்ப்பவர்களாகவும் நாங்கள் வேடிக்கை காட்டுபவர்களாகவும் இருக்கக்கூடாது. மாறாக எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டியவர்களாக நாம் வாழ வேண்டும். அதற்கு திருச்சபை எடுத்துக்கொண்ட இறை வாக்கினுடைய அடிப்படை என்று சொன்னால் பவுலடியார். பவுலடியாரினுடைய கருத்தூட்டம் என்பது ஒரு வித்தியாசமானது. அவருடைய கருத்தியலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது எவ்வாறு திருமுழுக்கு பெற்றவர்கள் யார் என்று அவர் வர்ணிக்கிறார். திருமுழுக்கு பெற்றவர்கள் யார், ஒரு மதத்திலே சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அவர் வர்ணிக்கவில்லை. வேறு மதத்தில் இருந்தவர்கள் கிறித்துவ மதத்திற்கு வருவதற்கான ஒரு நுழைவு சீட்டோ அல்லது கடவுச்சீட்டோ என்று அவர்கள் கொள்ளவில்லை. மாறாக பவுலடியாரினுடைய கருத்து என்ன, கிறிஸ்துவினுடைய மறை உடலினுடைய உறுப்பாக நீ மாறுகிறாய். கிறிஸ்துவினுடைய மறை உடலினுடைய உறுப்பாக நீ மாறுகிற பொழுது அதற்கு என்று தனித்தனி பணிகள், பொறுப்புகள், கடமைகள் இருக்கின்றன. உடலிலே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பிற்கும் எப்படி ஒரு பணி இருக்கிறதோ அதை போல திருச்சபையிலே இருக்கிற திருமுழுக்கு பெற்ற இயேசுவினுடைய மறை உடலினுடைய அந்த உறுப்புகளுக்கு அவர் அவர்களுக்குரிய தனி பொறுப்பு கடமைகள் இருக்கின்றன. உடலிலே இருக்கிற கைக்கு என்ன வேலையோ, கண்ணுக்கு என்ன வேலையோ, உதட்டிற்கு என்ன வேலையோ, நாவிற்கு என்ன வேலையோ அதை அதுதான் செய்ய முடியும், அதை மாற்றி செய்ய முடியாது. கால் பேச முடியாது, கண் கேட்க முடியாது. இதய துடிப்பதற்கு பதிலாக வேறு ஒரு உறுப்பு நான் துடிக்கிறேன் என்று சொல்லி மாற்றிக்கொள்ள முடியாது. அதை போல திருச்சபையிலே திருமுழுக்கு பெற்றவர்கள் இயேசுவினுடைய உடலின் உறுப்பாக இருக்கிறார்கள். அந்த இயேசுவினுடைய உடலின் உறுப்பு அவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை இணைந்து செய்ய வேண்டும். அந்த பணியினுடைய ஒருங்கிணைப்பு என்பது தேவை. ஆனால் அவர் அவர்களுக்குரிய பணியை செய்ய அழைக்கப்படுகிறோம். அதற்கு இறைவன் தேவையான அருள் ஆற்றலை பொழிகிறார். அதையும் பவுலடியாரே சொல்லுகிறார். ஒருவருக்கு இறைவாக்கு வரம், ஒருவருக்கு பல்மொழி பேசுகின்ற வரம், ஒருவருக்கு நோய்களை குணமாக்குகின்ற வரம், ஒருவருக்கு இறைவாக்கு எடுத்துரைக்கிற வரம். எனவே வரங்களால் இறைவன் திருமுழுக்கு பெற்றவர்களை ஆவியினுடைய வரங்களினால் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். பவுலடியாரினுடைய சிந்தனை விசாலத்தன்மை இங்கே வெளிப்படுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இவைகளை நாம் விரயமாக்க கூடாது, இவைகளை நாம் வீணாக்க கூடாது. எனவே அருட்பொழிவு பெற்ற அந்த குருத்துவ நிலையினர் துறவியில் இவர்கள் மட்டும்தான் ஆவியினால் இயக்கப்படுகிறார்கள் என்பது அல்ல. மாறாக இறை மக்களும் ஆவியின் குடைகளை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். குருக்களும் அருளாட்சியாளர்களும் அல்லது படிநிலையிலே இருக்கிற அந்த அனைவருமே ஆவியினுடைய கனிகளை கொடுக்க வேண்டிய கடமையும் உண்டு. எனவே வரங்களை பெற்றவர்கள் கனிகளை கொடுக்க வேண்டிய அந்த பொறுப்பு இருக்கிறது. இதன் அடிப்படையிலே தான் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் திருச்சபையினுடைய வடிவத்தை மாற்றி அமைத்தது. திருச்சபையை பற்றிய புரிதலுக்கான வடிவத்தை மாற்றி அமைத்தது. இனிமேல் மேலிருந்து கீழ் வரை என்ற பிரமிடு என்ற அந்த வடிவத்தை மாற்றி
இனிமேல் திருச்சபை வட்ட வடிவமாக இருக்க வேண்டும், வட்ட வடிவமாக இருக்க வேண்டும். அதாவது எல்லோருமே அடித்தளத்தில் ஒன்றாக இணையாக இருப்பவர்கள், அவரவர்கள் பெற்ற பொறுப்புகள், கடமைகள், வரங்கள் இவைகளெல்லாம் வித்தியாசப்பட்டிருந்தாலும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டியவை, ஒருங்கிணைக்கப்பட வேண்டியவை என்று சொல்லிதான் இந்த புரிதலை மாற்றி அப்பொழுதுதான் பங்கேற்பு அமைப்புகள் என்பது திருச்சபையிலே உருவாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறது. அதன் அடிப்படையிலே நம்முடைய தமிழக ஆயர் பேரவை 1983 ஆண்டு இதற்கான மேல்வரி சட்ட தொகுப்பை வழங்கினார்கள். பங்கு மேய்ப்பு பணி பேரவை, பங்கு குழு அல்லது பாரிஷ் கவுன்சில் என்று சொன்ன உடனே ஒரு சிலருக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது, ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஒரு சிலருக்கு அது எரிச்சல் ஊட்டுகிறது, ஒரு சிலருக்கு அதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாமே என்று சொல்லையே என்ற போக்கு மாறுகிறது. ஆனால் இதற்கு வழங்கப்படுகின்ற பெயர் பங்கு பேரவை அல்ல. பல நேரங்களிலே பங்கு பேரவை என்று சொன்ன உடனே உலகிலே பேரவைக்காக என்னென்ன தயாரிப்புகள் நடைபெறுகிறதோ, போட்டிகள், தேர்தல், அதிலே தலைமையேற்று நடத்துகின்ற பொறுப்பு இவைகளில நான் வர வேண்டும். எனவே பங்கு பேரவையினுடைய அந்த பங்கினுடைய எல்லா நிர்வாகமும், குறிப்பாக முடிவெடுக்கின்ற எல்லா அதிகாரமும் எங்களிடம் வந்துவிட்டது என்றெல்லாம் நினைத்து விடக்கூடாது. பங்கு பேரவை அல்ல இது, மேய்ப்பு பணி பேரவை, அருட்பணி பேரவை. எனவே திருமுழுக்கு பெற்றவர்கள் இயேசுவினுடைய அந்த பார்வையை, இயேசுவினுடைய அந்த லட்சியத்தை, அவருடைய இலக்கை எவ்வாறு இந்த குழுவாக, இந்த பகுதியிலே வாழுகின்றனர் குழுவாக எப்படி இந்த காலகட்டத்தில் வாழ முடியும் என்று சிந்திக்கின்ற அமர்வுதான் பங்கு அருட்பணி பேரவை. இதை திரு அவை என்று சொல்லுகிறோம். திரு அவை என்று சொன்னால் என்ன? மேன்மை தங்கிய அவை, மரியாதைக்குரிய அவை, புனிதமான அவை. எனவே இந்த கோணாங்குப்பம் பெரிய நாயகி அன்னையினுடைய அருளாட்சியின் கீழ் இந்த ஒரு எல்லைக்குள் வாழுகின்ற அத்தனை பேரும், திருமுழுக்கு பெற்ற அத்தனை பேரும் திரு அவையினுடைய உறுப்பினர்கள். இந்த சிந்தனை வேண்டும். இந்த சிந்தனை பல பேருக்கு பல இடங்களில் வரவில்லை. குரு அருட்பணியாளர் எங்கே தங்கியிருக்கிறாரோ அது தலைமையிடம், தாயிடம் என்றதும், அருட்பணியாளர்கள் இல்லாத இடங்களிலே இருக்கிறவர்கள், புற இடங்களிலே இருக்கிறவர்கள் எல்லாம் கிளை பங்கு என்ற இரண்டாம் தர நிலையை வழங்குகின்ற ஒரு வித்தியாசமான போக்கு இன்று அதிகமாக வளர்ந்துவிட்டது. அதை திருச்சபை மாற்றி அமைக்கிறது. கத்தோலிக்க திருச்சபையைப் போல ஒரு சமத்துவ கண்ணோட்டத்தை பார்க்க எந்த அமைப்பும் இருக்காது. தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அடிப்படையிலே சித்தாந்த அடிப்படையிலேயே, சித்தாந்த அடிப்படையிலேயே திருச்சபை என்ன சொல்லுகிறது? திரு அவை. நம்மிடம் வேற்றுமைகள் இருக்கலாம், நம்மிடம் நாம் பெற்றுக்கொண்ட அந்த வரங்களிலே இருக்கிற வித்தியாசங்கள் இருக்கலாம், அவைகள் பாகுபாடுகளாக மாறக்கூடாது. எனவே இந்த அருளாட்சி கோணாங்குப்பம் பெரிய நாயகி அன்னையினுடைய அருளாட்சி என்பதுதான் இந்த பகுதியில் இருக்கிறது. அந்த அருளாட்சியினுடைய திரு அவைதான் இந்த பகுதியிலே வாழுகின்ற திருமுழுக்கு பெற்றவர்கள், திருமுழுக்கு பெற்றவர்கள். எனவே இவர்களில் வெளியிலிருந்து வந்தவர்கள் அல்லது இவர்கள் உயர்வானவர்கள், இவர்கள் இந்த பகுதியை சார்ந்தவர்கள், இந்த இனத்தை சார்ந்தவர்கள், இந்த மொழியை பேசுகிறவர்கள், இவையெல்லாம் உலகு சார்ந்த பார்வை, உலகு சார்ந்த பார்வை. கத்தோலிக்க திருச்சபையின் பார்வை என்ன? நீ திருமுழுக்கு பெற்றிருக்கிறாயா? திருமுழுக்கு பெற்றிருக்கிறாய் என்று சொன்னால் நம்பிக்கையின் அடிப்படையிலே நீ சகோதர சகோதரி, நம்பிக்கையின் அடிப்படையில் இயேசுவின் மீது நீ வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் நீ சகோதர சகோதரியாகத்தான் வாழ வேண்டும். அதை பிறகு நீ எதையாவது வைத்து வித்தியாசம் பார்ப்பது, வேறுபாடு பார்ப்பது, பாகுபாடு பார்ப்பது, புறக்கணிப்பது,
தாழ்வாக பார்ப்பது, உயர்வாக பார்ப்பது, இவையெல்லாம் கிறித்துவ வாழ்வினுடைய அல்லது இயேசுவினுடைய சீடர்களினுடைய வாழ்வுக்குரிய தகுதி இல்லை. எனவே அன்புக்குரியவர்கள், இந்த விசாலமான பார்வையின் அடிப்படையிலே தான் இந்த அமைப்பினுடைய அடித்தளம் இருக்கிறது. பங்கு அருட்பணி பேரவை அல்லது மேய்க்கு பேரவையினுடைய அடித்தளம் இருக்கிறது. இதை நம்முடைய திருச்சட்டம் மிக அழகாக சொல்லுகின்ற வார்த்தைகளை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நம்முடைய விதிமுறைகளில் திருச்சபை சட்ட தொகுப்பு 536 மறைமாவட்ட ஆயர் குருக்கள் மன்றத்தை கலந்தாலோசித்த பின் ஏற்ற சூழ்நிலை இருப்பதாக கருதினால் ஒவ்வொரு பங்கிலும் ஒரு பங்கு மேய்ப்பு பணி பேரவை அமைத்திட வேண்டும். பங்கு தந்தை தலைமை வகிக்கின்ற இப்பேரவையில் கிறிஸ்துவ விசுவாசிகள் பங்கு தளத்தில் மேய்ப்பு பணி பொறுப்பை தங்கள் பணி தகுதியில் ஆற்றுபவர்களோடு சேர்ந்து மேய்ப்பு பணியை வளமுறச் செய்வதற்கு தங்களின் உதவியை நல்குவர். இதுதான் திருச்சபையினுடைய சட்ட தொகுப்பு 536 சொல்லுகிறது. இதன் அடிப்படையிலே அன்புக்குரியவர்களே, இந்த இயல்பு என்பது எங்கே ஏற்றதாக அமையும் என்று பேராயர் கருதுகிறாரோ அங்கே பங்கு குருவின் தலைமையின் கீழ் இந்த அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். அவ்வளவுதான். ஏற்ற சூழ்நிலை இல்லை என்று சொன்னால் என்ற ஒரு கேள்வி அங்கே வருகிறது. சில இடங்களில் ஏற்றதான சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். அப்பொழுது தாமதப்படுத்த வேண்டும், உடனடியாக கட்டாயமாக இந்த நாட்களுக்குள் இந்த பங்கில நாம் பங்கு அருட்பணி பேரவையை உருவாக்கிவிட வேண்டும் என்று நினைத்து விடக்கூடாது. மக்களினுடைய முதிர்ச்சி தன்மை, மக்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்ற பண்பாடு உடையவர்களாக மாற வேண்டும். இன்றைய நற்செய்தி அருள்வாக்கு பகுதி என்ன சொல்லுகிறது? நாம் ஒருவர் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும். நீங்கள் ஒருவர் ஒருவரை அன்பு செய்தால் நாங்கள் உங்களை அன்பு செய்கிறேன். நான் மட்டுமல்ல, தந்தை கடவுள் தூய ஆவி ஆகிய மூவரும் வந்து நீங்கள் ஒருவர் ஒருவரை அன்பு செய்கின்ற இடத்தில் எங்களுடைய கூடாரத்தை அமைத்துக் கொள்வோம், எங்களுடைய குடியிருப்பை வைப்போம். எவ்வளவு அழகான வார்த்தைகள்! இறைவன் குடியிருக்கிற இடம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், எங்கே சண்டை சச்சரவுகள் இல்லையோ, எங்கே வேறுபாடுகள் இல்லையோ, எங்கே ஏற்றத்தாழ்வுகள் இல்லையோ, எங்கெல்லாம் அந்த சகோதரத்துவ மனப்பான்மையோடு வாழுகிறார்களோ அந்த திரு அவையில்தான் இறைவனின் குடியிருப்பு இருக்கிறது. எவ்வளவு அழகான சொற்கள்! அப்படி பார்க்கிற பொழுது இன்றைக்கு இருக்கிற கத்தோலிக்க திருச்சபையில் இறைவனின் குடியிருப்பு இருக்கிறது என்று யாராவது அடித்து சொல்ல முடியுமா? ஒரு கடினமான கேள்வி இது, உண்மையிலேயே கடினமான கேள்வி. எல்லா கத்தோலிக்க திருச்சபையும், குறிப்பாக இந்திய திருச்சபையில் இருக்கிறவர்கள், அதிலும் மிக குறிப்பாக தமிழக திருச்சபையில் இருக்கிறவர்கள் இந்த கேள்விக்கு நியாயமான பதில் சொல்ல முடியுமா? அதாவது, எங்கே நீங்கள் என்னுடைய அன்பு கட்டளையை கடைபிடித்து ஒருவர் ஒருவரை அன்பு செய்தால் தந்தை கடவுள் தூய ஆவியான மூவரும் நாங்கள் உங்களிடம் வந்து எங்களுடைய குடியிருப்பை அமைத்துக் கொள்வோம் என்ற வாக்குறுதி நிறைவேறுகின்ற வகையில் கத்தோலிக்க திருச்சபையினுடைய திரு அவையினுடைய வாழ்வு இருக்கிறதா? எவ்வளவு அழுத்தமான கேள்வி! உலகத்திலே இருக்கிற எல்லா பிரிவுகளும், எல்லா வேற்றுமைகளும், எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் அப்படியே துல்லியமாக கடைபிடிக்கிற ஒரு அமர்வாக திருச்சபையினுடைய அமர்வை தமிழகத்தில் இந்திய நிலையிலே நாம் மாற்றி வைத்திருக்கிறோமே. இயேசுவிடமிருந்து நாம் எங்கேயோ தூரமாக சென்றிருக்கிறோம். இயேசுவினுடைய பார்வையிலிருந்து நாம் எல்லாம் இங்கேயோ சென்றிருக்கிறோம்.
பெரும் வழிபாட்டு கிறித்துவர்களாக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இங்குதான் புரிதல் என்பது தேவைப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தான் இன்றைய காலகட்டத்திலே இப்படி சென்று கொண்டே இருக்க முடியாது. நாம் எல்லாம் இணைந்து மீண்டும் மீண்டுமாக நம்மை சுய ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். நம்மை சுய ஆய்வு செய்கின்ற பொழுது நமக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் என்ன வேண்டும் என்பது நமக்கு தெளிவாகும். அப்படி தெளிவாகின்ற பொழுது என்னென்ன மாற்றங்களிலே நாம் நம்முடைய திருவவையை மாற்றி அமைத்தால் கட்டி எழுப்ப முடியும் என்ற ஒரு புதிய பார்வை வர வேண்டும் என்பதற்காக தான் திருச்சபையானது நம்முடைய திருத்தந்தை அவர்கள் மிக அழகாக திருச்சபையினுடைய இயல்பே கூட்டாக ஒருங்கிணைந்து செயல்படுகின்ற முறை, கூட்டாக ஒருங்கிணைந்து செயல்படுகிறது தான் திருச்சபையினுடைய வாழ்வு முறை என்று குறிப்பிடுகிறார். யாரோ ஒருவர் சொல்லுவார், அனைவரும் அப்படியே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்ற நிலை இருக்கக்கூடாது. குறிப்பாக நம்முடைய அருள் வாழ்வை பற்றிய சிந்தனை அக்கறை ஒரு பொது நலனாக மாற வேண்டும். இந்த பகுதியிலே இருக்கிற திருமுழுக்கு பெற்றவர்களுடைய அருள் வாழ்வு என்பது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட முயற்சி அல்ல, கவனம் அல்ல, ஒவ்வொருவருடைய அருள் வாழ்வை பற்றிய ஒரு பொது புரிதல் வேண்டும். அந்த அதற்கு ஏற்றபடி நான் என்ன செய்ய வேண்டும், குழந்தைகளினுடைய அருள் வாழ்வுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், இளைஞர்களுடைய அருள் வாழ்விற்கு நான் என்ன செய்ய வேண்டும், திருமணமானவர்களுடைய குடும்ப வாழ்விலே அருள் வாழ்விற்கு இந்த திரு அவை என்ன செய்ய வேண்டும். திரு அவையினுடைய கடமைகள் ஏராளமாக இருக்கின்றன. வெறும் கணக்கு வழக்கு பார்ப்பது மட்டுமல்ல, வெறும் கணக்கு வழக்கு பார்ப்பது மட்டுமல்ல, கணக்கு வழக்கு பார்ப்பதற்கு நிதிக்குழு இருக்கிறது. அதற்கு மாறாக இந்த பங்கு பேரவையினுடைய அமைப்பு என்பது இந்த பகுதியிலே இருக்கிற திருமுழுக்கு பெற்ற இயேசுவினுடைய சீடர்களினுடைய அருள் வாழ்வு எப்படி கட்டி எழுப்பப்பட வேண்டும், அதோடு இணைந்து அவர்களுடைய இந்த உலக வாழ்விலே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அருள் வாழ்வினுடைய அந்த இலக்கை பற்றி பேசுகிற பொழுதே அந்த பொருள் வாழ்விலே நது நலிவுற்றவர்களுக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும், அல்லது சமுதாய அநீதியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்ற அந்த உலகு சார்ந்த அல்லது உலகை நோக்கிய பார்வை என்பது உண்மையான அருள் வாழ்விலே இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். ஏனென்றால் இயேசு என்ன சொன்னார், நீங்கள் என்னை அன்பு செய்கிறீர்கள் என்று சொன்னால் அதனுடைய அடையாளம் என்ன, நீங்கள் ஒருவர் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான். தூய யோவான் சொல்லுகிற பொழுது ஒருவர் ஒருவரை அன்பு செய்யாமல் என்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுபவன் பொய்யன் என்று சொல்லுகிறார், பொய்யன். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட அன்பு இயக்கம்தான் இந்த அருட்பணி பேரவை, அதனுடைய அடித்தளம் தான் இந்த அன்பியம் என்று சொல்லப்படுகிற அந்த அடித்தள கிறிஸ்துவ சமூகம். அந்த அடித்தள கிறிஸ்துவ சமூகமே எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒத்த கருத்துடையவர்கள் அல்ல, அல்லது ஒத்த சிந்தனை உடையவர்கள் அல்ல, அல்லது ஒத்த இனத்தை சார்ந்தவர்கள் அல்ல, அல்லது ஒத்த மொழியை பேசுபவர்கள் அன்பியத்தினுடைய அங்கத்தினர்கள் என்று சொல்லக்கூட முடியாது. வாழுகின்ற நிலப்பெருப்பில் பரப்பில் அடுத்தடுத்து வாழுகின்றவர்கள் இவர்கள். ஒருவேளை உயர்ஜாதியாக இருக்கலாம், வேற்றுமொழி பேசுபவர்களாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், மெத்த படித்தவர்களாக இருக்கலாம், படிக்காதவர்கள் கூட இருக்கலாம். இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கின்ற ஒன்றே ஒன்று இயேசுவின் மீது நாம் வைத்திருக்கிற அந்த அன்பு பாசம், அவர் கொடுத்திருக்கிற சீடத்துவ அமைப்பு, அதன் அடிப்படையிலே உருவாக்கப்படுவதுதான் அன்பியம். அந்த அன்பியத்தின் அடிப்படையிலே பிரதிநிதிகள் ஒன்றாக வருகின்ற பொழுது அதற்கு ஏற்ற ஒரு பிரதிநிதித்துவ அமைப்பை வைத்து நாம் நம்முடைய அருள் வாழ்வில அக்கறை கொண்டவர்களாகவும், தனிநபர் அருள் வாழ்வு, குழுவினர் அருள் வாழ்வு, குடும்ப அருள் வாழ்வு, இவைகளுக்காக நல்ல உயர்வான
திட்டங்களை வகுத்து அதற்கு ஏற்றபடி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்னென்ன செயல்முறைகளை எடுக்க வேண்டுமோ அவைகளையெல்லாம் திட்டமிடுகின்ற அமர்வுதான் பங்கு அருட்பணி பேரவை. அதை தலைமையேற்று நடத்துபவர்தான் பங்கினுடைய அருட்பணியாளர். இந்த ஆலோசனை குழு இவர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து பொது நலனிலே அக்கறை கொண்டு பேசுகின்ற பொழுது அந்த குடும்பத்தினுடைய அந்த திரு அவையினுடைய திரு அவை என்ற குடும்பத்தினுடைய தலைவர் அருட்பணியாளர் பங்கு பணியாளர் அவர் நிறைவு செய்கிறார், முடிவு செய்கிறார். எப்படி ஒரு சிறு குடும்பத்தில் குடும்ப தலைவன் முடிவெடுக்கிறாரோ அதை போல இந்த திரு அவை என்ற குடும்பத்தில் ஆளுக்கு ஒரு முடிவெடுக்க முடியாது, அந்த தலைவர் என்ற அருட்பணியாளர் தான் முடிவெடுக்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட அழகான அமைப்பு முறையை திருச்சபை நமக்கு வழங்கி இருக்கிறது. அதற்கு ஏற்றபடி நம்முடைய கோணாங்குப்பம் பெரிய நாயகி அன்னையினுடைய அருளாட்சியின் கீழ் இருக்கிற திரு அவை இயங்க வேண்டும் என்று நம்முடைய மறை மாவட்டத்தின் பெயரால் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவிக்கிறேன். ஆமென்.